வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எம்டிஆர் சேனலில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று முந்தைய ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே ரெண்டாயிரம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா லாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். I love you, Jesus. Happy birthday, Jesus. I love you, Jesus. Happy birthday, Jesus. என்னங்கடா இது? Hi. Hi. Hello, family members. Welcome back to my channel. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மீம்ஸ் ரியாக்ஷன். பாப்பா வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. ஜோ ஃபஸ்ட்டு மீம் பார்த்துருவோம். மோஸ்ட் ட்ரோல்டு கண்டஸ்டன்ட் சீசன் வைஸ், சீசன் ஒன்று, சீசன் த்ரீ, சீசன் ஃபைவ், சீசன் செவன். இது உண்மைதான்டா. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கமலை வச்சு தானே நிறைய ட்ரோல்ஸ் வந்திருக்கு. என்ன இதுன்னு கேட்காம போட்டு அடிங்கியா? ஒவ்வொரு சீசன்லையும் கண்டஸ்டன்ட் தான் ட்ரோல் பண்ணுவாங்க, கண்டஸ்டன்ட் தான் வெளியே அனுப்பணும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் ஹோஸ்டே வெளியே அனுப்பணும் சொல்கிறாங்க. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அழகான பையன் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ஓவரா இருக்குடா. முட்டாத்தனமா பேசாதான் முட்டாளா. நானும் யூடியூப் ஷார்ட்ஸ் நிறைய பாத்துருக்கேன். அதுல வந்து நீங்க இந்தியாவா இருந்தா லைக் பண்ணுங்க, தமிழ்நாடா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தம் டாபிக் இருக்கும், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி லைக் பண்ணுங்க. செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. வெரி ஏத்தாது மச்சான், நீங்க சொன்ன போலயே ட்ரிப் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுடா. நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் போலாண்டா. எப்படி இதெல்லாம் நடக்கும்? நாமளும் எவ்வளவோ ட்ரிப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நம்ம ட்ரிப்பை பற்றி ஏகப்பட்டது நிறைய பேசியாச்சு, நானும் நிறைய யோசிச்சிட்டேன். இதுக்கப்புறம் போனால் சோலோ ட்ரிப் தான்டா. யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பலை, நான் போகிற இடம் எல்லாம் பாதையாக மாறணும். உங்க எவனையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்டா, நான் சோலோவா நானே போறேன்டா. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் தான். அவனுக்கு வேலை இருக்கலாம், இது இருக்கு, அந்த காரணத்தை தாண்டி நம்ம வந்துட்டு போனா தான் உண்டு. ட்ரிப்பை கெடுக்கிறதுக்குனே காரணத்தை யோசிப்பீங்களா நீங்க? இதே ஆள் கூட போனா மட்டும் 1008 காரணத்தை சொல்லி எப்படியாவது போகணும் தான் நினைக்கிறேன். நீ எப்படியாவது போயிடும், மழையா இருந்தா கூட போயிருக்காண்டாம. ஆனா இதுக்கு மட்டும் தான் வரமாட்டானுங்க. இதுக்கப்புறம் ஏய் இவனா சிச்சி சிச்சி விட்டுற வேண்டியதாண்டா, நான் வந்து சோலோ ட்ரிப் தான்டா. அடுத்த நானே சோலோ ட்ரிப் போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த 2024 நானே சோலோ ட்ரிப் போறேன்டா. என் மனசுல இருக்க வயிறு கேட்டு சுத்தியம் பண்ணேடா. நானே போய் என்ன நடக்குதுங்கறத பாக்குறேன்டா. எம் பேர் அண்ணாமலை இல்லடா. இவங்களை போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு வெறுப்பேத்துறேன். அதுக்காக உட்காந்து எடிட் பண்றேன். அது வந்து அந்த ட்ரிப்பு மொக்கையா இருந்தாலும் சரி, 4-5 விஷுவல்ஸை காட்டி உங்களை வெறுப்பேத்துறேன். அவங்களை வெறுப்பேத்துறேன்டா. ஐயோ சார், உன்னை தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். கொடை கொடுத்துட்டு போலாம், வந்து வச்சுக்கோ. மாம், ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம்மிங்.
இவங்களோட நமக்கு ஒண்ணுமே புரியாது வேற. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காமெடி பண்ணி சிரிச்சுப்பாங்க, நாம வந்துட்டு அப்படியே சைலண்டா இருக்கணும். சம்டைம் என்ன ஆகுதுன்னா, சரி நாமளும் அவங்க கூட ஜாலியாக பேசலாமே, ஜாலியாக நம்ம சொந்தக்காரங்க தானே ஜாலியாக பேசலாம்னு சொல்லிட்டு பேச போனா நம்ம ஏதாவது கொஞ்சம் டார்க்காக பேசிடுவோம். என்னடா நான் என்ன பத்தி சொல்றேன், எனக்கு வந்து கொஞ்சம் நான் நார்மலா பேச மாட்டேன், பேசுறேனா கொஞ்சம் இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓபனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஐயோ இந்த நேரத்துல உனக்கு வாய மூட்டே இருந்துக்கலாம் போல, பேசாம வாய மூட்டே இருந்துக்கலாம் போல. அதனால பல இடங்கள்ல நான் வந்து சைலண்டா பேசுறதே கிடையாது. இன்ட்ரோவர்ட் மீ ஆஃப்டர் சேயிங், அண்ணா இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு வேற நோட் கொடுங்க டு கடைக்காரண்ணா. அதே போல நம்ம டிரெஸ் கடையில போயிட்டு ஒரு கம்மி பண்ணி ரேட் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு 10 ரூபா கம்மி பண்ணாலே அதே போல இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாம்பார் நமக்கு தேவைப்படுதுன்னா, ஆனால் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க, ஒரு சின்ன விஷயம் தான் அது, ஆனால் சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்லி அவங்க சாம்பார் ஊற்றிட்டாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த பண்ணாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு பெருமையா பாஸ், எனக்கு பெருமைடா எருமை. என்ன சேர்க்காத என்ன சேர்க்காத எந்த எண்ணெய்னா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய். சமைக்கும் போது நானே டார்ச்சர் பண்ணுவேன், என்ன சேர்க்காத, அதிகமா சேர்க்காத, எண்ணெயை போடாத, எண்ணெய் இல்லாம இப்படி செய்ய முடியும், தண்ணியை ஊத்தி செய்ய முடியுமா, வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். எப்படி மாறனே தெரியாது, நம்ம இந்த பக்கம் வைக்கிறது அப்படி சைடா இது எனக்கு நடந்துருக்கு, எனக்கு நடந்து டெய்லி எனக்கு நடந்துட்டு இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள முழிச்சு எடுக்கலாம், ஆனா தேடி கண்டுபிடிச்சு முடிப்போம். தூக்கி சொறியா உள்ள தொறி வச்சிருவாங்க, நம்ம தூக்கி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு முழிப்பு வந்து அதுக்கப்புறம் அதை நாளையும் வந்து தூக்கம் இல்லை. என்னடா இது போட வெறி ஆயிடும், அதை ஏஞ்சி அதை எடுத்து அழகா பண்ணலாம், அது கொஞ்ச நேரத்துல முடியல, ஆனா அது தூக்கத்துல அவனுக்கு தோணாது. ஏன் வாழ்க்கையில வாங்குற வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் பல அடிகள் அத சொல்றேன். இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் தான், அதுக்காக அப்பப்ப வர சந்தோஷத்தை நம்ம வந்து இழக்க கூடாது, அதனால இடையில சந்தோஷமா இருந்துக்கணும், அதுக்கப்புறம் கஷ்டம்தான் பண்ணுவோம், அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துருக்கீங்க. அப்பா நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்ப்பா. அப்பா
அது பொண்ணோட அப்பாவா? நீ வேற ஒரு பொண்ணு இப்பனா பையனோட அப்பானா? ஒரு பொண்ணு லவ் பண்ற லவ் பண்ண சொன்னாச்சுக்கியா? வெரி குட்ரா, கை குடு. தலையை தூக்கு வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. புரோக்கருக்கு 40,000-50,000 கொடுக்கறதுக்கு நீயாவது ஒரு பொண்ணைய தேடி கண்டுபிடிச்சிருக்கியாப்பா. சரிப்பா, லெட்ஸ் கோ. இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா கேக்குறாங்க, ஏன்டா நீ ஏதாவது லவ் பண்ண மாட்டீங்களா? லவ் பண்ணுங்கடா, லவ் பண்ணா அவங்க கேக்குறாங்க. வேற எங்க 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 வீட்டுல நடந்து இது நடந்துருக்கு. உங்க அம்மா உங்க அண்ணன்டா கேட்டுட்டு இருக்காங்க, லவ் பண்ண லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு கிடைச்சிட்டு கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்தையும் வேலை பண்ணி லவ் கிவ் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியதானே, அவருக்கு நடந்த பண்ணி வச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அந்த அளவு டிமாண்டா இருக்குது. பசங்க எல்லாம் எவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. நிறைய அங்கிள்ஸ், 90s கிட்ஸ் அங்கிள்ஸ் வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன். ஏதோ நான் தப்பி பழுத்தேன்னு வந்து சேர்ந்திருக்கேன். நான் தெரியாம மாட்டிக்கொண்டேன். நினைக்கிறேன் இது மாதிரி சில கிளம்பி இருக்கானுங்க. அப்ப கூட செல்ல மூடி வச்சுட்டு வேற வேலையை பாக்குறது இல்ல. அப்பயும் செல்லதான் வேலை. எந்த வேலையும் இல்லையாடா, எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பாத்துட்டே இருக்கியாடா. உனக்கு வேற வேலையே இல்லையாடா. அங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன், இங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன். ஒரு குழப்பு குழப்பு இருக்குதா இல்லையா கடா? ஆனா பையனா சொன்ன விஷயம் வந்து எல்லாரும் பண்றதுதான். எப்படியும் ஒரு 16 மணிக்கு மேல போன் யூஸ் பண்றவங்க வந்து டேட்டா முடிஞ்சிச்சுன்னா இதுதானே பண்ணுவாங்க. சே, ஏதாவது படம் இருக்கா? இல்லை நம்ம ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோமா? வீடியோஸ் இருக்குதா? இல்லை எதை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு தானே பார்ப்போம். நான் எல்லாம் யூஸ் பண்ற டைம்ல என்ன உப்சாரம் என்ன பண்ணிடுவேன்னு தெரியுமா? அடிஷனல் பேக் அதான் போட்டு வச்சிருவேன். இது 20 ஜியோல வந்து 21 ரூபாய்க்கு வந்து அப்போ வந்து 6 ஜிபி வந்து கொடுத்துருவாங்க. 1.5 ஜிபி வந்து ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி கொடுத்துருவாங்க. அந்த 1.5 ஜிபியும் காலி பண்ணிடுவோம். ரீல்ஸ் பார்த்து 61 இல்லை 61 6 ஜிபி 21 முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. 21 நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி சொல்றேன். எனக்கு நான் எனக்கு கல்யாணத்துக்கு அதாவது இப்ப வந்து 1.5 ஜிபின்னு தீர்றது கிடையாது. கிடப்படிக்கு முன் கிடப்படிக்கு பின் அந்த மாதிரி கிமு என்ன காமு காப்பி காமு நான் இப்போ சொல்றது. கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் கல்யாணத்துக்கு பின் வந்து அந்த 1.5 ஜிபியை வந்து தீக்கிறதுக்கு எனக்கு படாத படா இருக்கு. ஏன்னா ஃபோன் பேசுறது மட்டும்தான் நடக்கும். வேற இந்த நெட்டு பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த அதெல்லாம் ஒரு டைம் வந்து அது அதான் அந்த மாதிரி தீருதுன்னா நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா பிளான் போட்டு வச்சுக்கோங்க. தீரும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? அடுத்த நாள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? அது நம்ம நிறைய பேர் வந்து செஞ்சிடும். ஆனால் இந்த அடிஷ்னல் பேக் இல்லாத டைமில் வந்து அது நடந்துருக்கு. நானுமே அதை வந்து நான் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா அவசரமாக வந்து அந்த பேக்கை தீக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா பெரிய பெரிய படங்களை வந்து புதுசாக வந்திருக்க படங்கள் இல்லைன்னா வீடியோக்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். அப்போ இதை தீர்ந்துட்டுன்னா நம்ம அப்போ வந்து அடுத்த எதாவது பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி நீங்களும் யாராச்சும் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேடம் எப்படி? வச்சுட்டு தூங்கிடுவோம். வச்சுட்டு தூங்கிடுவீங்களா? இவங்களுக்கு தேய்ச்சி தேய்ச்சி தீர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தூங்கிடுவேன். இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நான் ஏன் தூங்குறேன்? இப்போ இல்லை நான் முன்னாடி கேங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன்?
மேக்ஸிமம் வச்சுட்டு தூங்கிடுவேன். ஏன்னா 11 மணிக்கு மேலேதான் தீரும். ஐக்கு மேலே இருந்து அங்கே தேய்ச்சி என்ன பண்ணுறதுன்னு அணைச்சி வச்சுட்டு தூங்கிடுறது. எப்படா விட்டா போகுதுடா சாமின்னு தான் தூங்குறது. ஓகே, நாங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நாள் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.